வெல்கம் விவர்ஸ், வெல்கம் டு ஷிவ்ஸ் எடு லைஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, எப்படி நம்ம பிஸ்னஸ்ஸையோ இல்லை சர்வீசஸை கூகுள் மை பிஸ்னஸில் எப்படி நம்ம லிஸ்ட் பண்ணலாம், அதுவும் ஃப்ரீயாக லிஸ்ட் பண்ணலாங்கிறது தான் நான் ஷோ பண்ண போகிறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளில் போயிட்டு கூகுள் மை பிஸ்னஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் வரும் பார்த்தீங்கன்னா. இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு மேனேஜ் நவுன்னு போங்க. ஃபஸ்ட்டு உங்களோட கூகுள் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டு அது மட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்குள்ள போய் லாகின் பண்ண சொல்லுவோம். போயிட்டு லாகின் பண்ணுங்கள். பாஸ்வேர்ட் அடிச்சுக்கிறேன். லெட்ஸ் உள்ள போயிடுச்சு. உள்ள போயிட்ட பிறகு ரெண்டு ஆப்ஷன் வரும் பார்த்தீங்கன்னா. டைப் யுவர் பிஸ்னஸும் வரும். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவையில்லை. இது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் இருந்துச்சுன்னா அதை போய் சர்ச் பண்ணால் அது வரும். அதை வந்து எடிட் பண்ணுறதோ இல்லை உங்களோட லிஸ்டிங்கை நீங்கள் உங்கள் லாகின்ஸை நீங்கள் விட்டீங்கனாலோ அதை வந்து கிளைம் பண்ணி எடுக்கிறதுக்கோ அது யூஸாகும். இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் போயிட்டு ஆட் பண்ணணும் உங்கள் பிஸ்னஸை, இது வரைக்கும் ஆடே பண்ணலை அப்படிங்கிறப்ப கீழே வந்து ஆட் யுவர் பிஸ்னஸ் டு கூகுள்னு இருக்கும் பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வரும். ஃபஸ்ட்டு உங்கள் பிஸ்னஸ் நேமை டைப் பண்ணிங்க. பிஸ்னஸ் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்திக் கார்த்திக் ஃபாஸ்ட் ஃபுட்னு அடிக்கிறேன். நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் அடிக்கிறேன், உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இப்போ ஒருத்தர் வந்து இப்போ நானே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு ஷாப் வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து இப்போ என்னோடய ஃபாஸ்ட் ஃபுட்டை வந்து வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து நான் வந்து இப்போ லிஸ்ட் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுனா எப்படி பண்ணுவாங்கிறத நான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஓகேவா? நேம் பிஸ்னஸ் நேம் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கேட்டகரி கொடுங்க. ஸ்டோரண்ட் அவ்வளோதான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பேஜ் போகுது. Do you want to, next to our option keko, do you want to add a location customers can visit? Customers வந்து visit பண்ணுமா அவங்க லொக்கேஷனை, இல்லை வந்து தேவையில்லை நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே தான் எல்லாமே வந்து கஸ்டமரை வந்து காண்டாக்ட் பண்ணால் போதுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் வந்து எஸ் இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கான ஏன்னா அதை மாதிரி இப்போ நான் லிஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து லிஸ்ட் பண்ணுறேன். ஹோட்டல்ன்ற மாதிரி எனக்கு ஹோட்டல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கடையோ ஃபிசிக்கலாக ஒரு கடையோ இல்லை ஃபிசிக்கலாக வந்து ஒரு ஃபாஸ்ட்டு ஃபுட் ரெஸ்டாரண்ட்டோ இல்லை ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலோ இல்லை வேறு மாதிரி ஏதோ ஒரு கடை ஷாப்போ இல்லை வேறு சர்வீசஸ் ஆஃபீஸஸோ ஏதோ வச்சுருக்கீங்க, அந்த ஃபிசிக்கல் லொக்கேஷனுக்கு வந்து பீப்புள்ஸ் வந்துட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் அந்த மேப்பில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா எஸ்ன்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாங்காடுன்னு போட்டுக்கிறேன். குன்றத்தூர் ரோட் மாங்காடு. ஜஸ்ட் ஒரு டம்மியாக தான் நான் அடிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு இதுக்காக எக்ஸாம்பிளுக்காக தான் நான் அடிக்கிறேன். நீங்கள் கரெக்டான அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. சென்னை பின்கோட் 6001W2 ஸ்டேட் என்னங்கிறத நீங்கள் இது பண்ணிக்கோங்க.
தமிழ்நாடு. நெக்ஸ்ட் நான் கொடுத்துட்றேன். இதில் கேட்கும், இதில் சில ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும். ரெஸ்டாரண்ட்டுன்னு போட்டதும் வேறு ஏதாவது இது உங்களோட எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் எதாவது இருக்கான்ற மாதிரி இருக்கோம். எதுவுமே இல்லை, அது நன் ஆஃப் திஸ்ன்னு கொடுத்துட்றேன் லொக்கேஷனுக்காக. ஸோ இதுமாரி ஒரு மேப் வரும், இந்த மேப் தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த இதில் போய் இதாக வருது. இப்போ நான் வந்து சும்மா டம்மையாக போட்டிருக்கேன் குன்றத்தூர் ரோடு மாங்காடு அப்படின்னு, மாங்காட்டில் உள்ள குன்றத்தூர் உள்ள இது இருக்குன்ற மாதிரி போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் கரெக்டான அட்ரஸ் போடும்போது அந்த கரெக்டான எக்ஸாக்ட் அட்ரஸில் போய்ட்டு அது வந்து உட்காந்துரும். ஒரு லேண்ட்மார்க் இதெல்லாம் கேட்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் போடுவோன்னா நீங்கள் உட்காந்துரும். நான் ஜஸ்ட்டு ஒரு இதுக்காக நான் இது பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொடுத்துறேன். டியூ ப்ரொவைட் டெலிவரிஸ் ஆர் ஹோம் அண்ட் ஆஃபீஸ் விசிட்ஸ்? கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ விசிட் or deliver to your customers, you can let them know willing to do. நான் எஸ்என் கொடுத்துக்கிறேன். எதுக்குன்னா உங்களோட சர்வீஸ் வந்து நீங்கள் வந்து லைக் உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து உங்கள் எதுக்கு வந்து விசிட் பண்ணுமான்ற மாதிரி தான் கேட்குறாங்க திருப்பி. ஸோ எஸ்என் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பேஜ் வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏரியாவெல்லாம் நீங்கள் சர்வ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நான் நியரஸ்ட் ஏரியா கொடுத்துக்கிறேன். இது ஒரு மாங்காடுன்னு போட்டேன். மாங்காடு சென்னைன்னு வந்து பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு நியரஸ்ட் ஏரியா காட்டுப்பாக்கம். நான் நீ பக்கத்தில் உள்ள ஏரியாஸாக நான் போட்டுட்ருக்கேன், வேறு எதுவும் இல்லை. பூனமல்லி, அவ்வளோதான். மூணு ஏரியாஸ் போட்டிருக்கேன், நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ். நெக்ஸ்ட்டு போனால் இதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க. காண்டாக்ட் நம்பரை கொடுக்குறேன். நான் சும்மா டம்மி நம்பர் தான் கொடுக்குறேன், என்னோட நம்பர் நான் கொடுக்கல. ஓகே, என்னோட நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா, நான் என்னதே கொடுக்குறேன், என்னோட நம்பரே நான் கொடுக்குறேன். இதில் இப்போ கீழே அது அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு வெப்சைட் இருக்குது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஒரு வெப்சைட் இருக்குது, வெப்சைட் இருந்துச்சுன்னா அது யூஆர்எல் போட்டுருங்க, அந்த யூஆர்எல் வெப்சைட் யூஆர்எல். இல்லை உங்கள் வெப்சைட்டை நீங்கள் லிஸ்ட் பண்ண விரும்பலைன்னா ஐ டோன்ட் நீட் வெப்சைட்னு போட்டுருங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வேறு உங்களுக்கு வந்து இப்போ எடுத்தோடனே பெரிய வெப்சைட்டு தனியாக நீங்கள் கொடுத்து ரெடி பண்ண முடியாது, உங்களுக்கு ஃப்ரீ வெப்சைட் இது மூலமாக வேணும், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பேஸ் பண்ணி வேணும்னா ஃப்ரீ வெப்சைட் வேணுன்ற மாதிரி போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அது போட்டு இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். நான் இப்போ ஸ்கிப் பண்ணுறேன் இந்த ஆப்ஷனை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் கேட்குது. இட்ஸ் லைக் வந்து வாண்ட் டு ஏதாவது அப்டேட்ஸ் வேணுமான்ற மாதிரி கேட்குது. நான் நோ கொடுத்துக்கிறேன். வேறஸ் நீங்கள் எஸ்என்ஏ கொடுங்க, ஏன்னா அவங்களோட இன்டிமேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க என்ன மாதிரி இருக்குது என்ன ஏதுன்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்டு. இந்த போஸ்ட் கார்டு என்னென்னா வந்து நெக்ஸ்ட்டு இது இந்த போஸ்ட் கார்டு வழியாக தான் வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோடு வரும். இந்த வெரிஃபிகேஷன் கோடு வந்து அந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து நீங்கள் வந்து அதில் டைப் பண்ணால் அதில் வந்து நீங்கள் என்டர் பண்ணி வெரிஃபை பண்ண பிறகு தான் உங்களோட நீங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்க அந்த லிஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து லைவ் ஆகும். அதுவும் நான் எப்படின்னு காட்டிடுறேன். இந்தமாரி வந்து இருக்கும், உங்கள் அட்ரஸ்லாம் சரியிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. என்ன நேமை நான் கொடுக்குறேன், வர்ஷன். மெயில்னு கொடுத்துட்டீங்கன்னா பார்த்தீங்களா போஸ்ட் கார்டு இஸ் ஆன் இட்ஸ் வே. இது ஒரு 12 days மேக்ஸிமம், ஒரு 12 to 15 days உங்களுக்கு வந்து உங்கள் இந்த நீங்கள் கொடுத்துருக்க அந்த அட்ரஸ்க்கு வந்து அது ரீச் ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அதோட மெயின் பேஜ் ஸ்டேட்டை வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் அவர்ஸ் கேட்கும்.
பிஸ்னஸ் வருது, சண்டேஸ் க்ளோஸ் எப்படி வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், அது உங்களோட விஷ்ஷு. ஓகேங்களா, போட்டுட்டு கூட நீங்கள் வந்து இட்ஸ் லைக் 12 PM கொடுக்குறேனே. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், நீங்கள் கரெக்டாக எந்த டைமோ அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. 11 PM இதோட டைமாக கொடுக்குறேன் நான், இதை ஸ்கிப் பண்ணிடுறேன், நெக்ஸ்ட் இதுக்கு போவோம். இப்போ ஆட் மெசேஜா, மெசேஜ் வேணுமா என்னன்னு கேட்கும், இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்க மேக்ஸிமம். மேக்ஸிமம் இதை வச்சுக்க வேணாம். இது எதுக்காக அப்படின்னா, ஒரு மெசேஜ் ஆப்ஷன் மாதிரி இருக்கும், இதில் வந்து கஸ்டமர் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பெட்டர் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஃபோன் நம்பர் எனேபிள் ஆகிட போகுது. பெட்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். என்னென்னா, பெட்டர் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸை லிஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட நம்பர் எனேபிள் ஆகலன்னு, மேக்ஸிமம் ஹோட்டல்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நேராக வந்து உங்களுக்கு ஸ்விக்கி மூலமாக ஆர்டர்ஸ் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸே இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாக காண்டாக்ட் பண்ணுவாங்க அந்த நம்பரில். ஸோ மொபைல் நம்பர் விசிபிள் ஆகிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆஃபீஸஸையோ இல்லை இந்தமாரி ஹோட்டல்ஸையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபிசிக்கல் அட்ரஸ் போட்டு இதுமாதிரி மேப்பில் நீங்கள் லிஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட ஹோட்டலையோ இல்லை ஆஃபீஸையோ ஃப்ரண்ட் எலிவேஷன் இருக்குல்ல, அதோட ஃப்ரண்ட்டு போர்டோடு சேர்த்து அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஃபோட்டோ வந்து இதில் ஃபோட்டோ ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் ஏற்றணும். அப்படி ஏற்றுனா தான் உங்களுக்கு மொபைல் நம்பர் எனேபிள் ஆகும். ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எனக்கே கால் பண்ணுவாங்க, நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ண நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, இதுமாதிரி லிஸ்ட் பண்ணேன் சார், எனக்கு வந்து மேப்பில் வந்துடுச்சு, ஆனால் வந்து எனக்கு வந்து இன்னும் மொபைல் நம்பர் இன்னும் விசிபிளே ஆகலை அப்படிம்பாங்க. இதோட ரீசனாக தான், ஏன்னா உங்களோட ஃபிசிக்கல் பிஸ்னஸ் இப்போ நீங்கள் வந்து அட்ரஸ் போட்டு ஃபிசிக்கலாக நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது தேவை, உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் தேவை, கரெக்டாக அதுக்கான இதை நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா, அப்படி இல்லை நீங்கள் வந்து அதுலேயே நோ ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபிசிக்கல் லொக்கேஷன் இல்லாமல் நீங்கள் லிஸ்ட் பண்ணலாம், லிஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தேவையில்லை, உங்களுக்கு மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ ஸ்கிப் பண்ணிக்கிறேன் அந்த ஸ்டெப்பை. இதில் இதை பாருங்கள், இப்போ ரெஸ்டாரண்ட்ன்றதுனால வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் காட்டுது. பார்த்தீங்கன்னா டைனிங்கு, எஸ் கொடுக்குறேன், பிக்கப்பு, எஸ்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அவைலபிளான்னு கேட்குது. லைக் வந்து இது கோவிட் சுச்சுவேஷன்றதுனால சுச்சுவேஷன் தகுந்தபடி நீங்கள் பார்த்துக்குங்க, உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ கரெக்டாக இது பண்ணி பண்ணிங்க. டெலிவரி இருக்குது, அப்புறம் நோ காண்டாக்ட் டெலிவரி, இது இதெல்லாம் வந்து தேவையில்லை உங்களுக்கு, ஜஸ்ட் ஒரு சில ஆப்ஷன்ஸாக நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும், பார்த்து பண்ணிக்கோங்க. உங்களோட இது வந்து ஒன்லி ஃபார் ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க, நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. மற்ற பிஸ்னஸ் இல்லை மற்ற பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்களோ இல்லை பண்ணிகிட்ருக்கவங்களோ லிஸ்ட் பண்ணுவோன்ட்டு இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நான் ஜஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்னு கொடுத்து கேட்டகரி கொடுத்ததுனால தான் அந்த கேட்டகரி தகுந்தபடி கூகுள் இப்படி சஜஸ்ட் பண்ணுது. மற்றபடி நான் ஸ்கிப் பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் கேட்கும். நான் வெஜிடேரியன் ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட், இது நீங்கள் எப்படின்னா உங்களோட டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் கொடுத்துங்க, நான் ஸ்கிப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஏதோ ஃபோட்டோஸ் கேட்கும், உங்கள் ஃபோட்டோஸை வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் உங்களோட ஃபோட்டோஸை. அதெல்லாம் சும்மா எக்ஸாம்பிள் இதுமாதிரி காட்டுது. ஸோ வந்து ரெஸ்டாரண்ட்டுன்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ரெஸ்டாரண்ட்டோ இல்லை இந்த மாதிரி ஃபிசிக்கல் பிஸ்னஸோ இந்த ஃபோட்டோஸும் இருக்குல்ல, நீங்கள் லிஸ்ட் பண்ணும்போது முன்னாடியே எடுத்து வச்சுருங்க, எடுத்து வச்சுட்டு லிஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன், உங்கள் கடைக்கு ஃப்ரண்ட்டில் போய் நின்றுக்குங்க, உங்கள் ஃபோனில் மொபைல் ஃபோனில் உங்கள் கடையோ அதை உங்கள் ரெஸ்டாரண்ட்டையோ இல்லை உங்கள் ஆஃபீஸையோ ஒரு ஃபோட்டோ எடுங்க, வித்து போர்டோட ஃபோட்டோ எடுங்க, அதை தூக்கி இதில் போட்டுருங்க இந்த ஃபோட்டோவில். ஓகேங்களா, ஸ்கிப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு உங்களோட ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தீங்க, உங்கள் ஃபுட்ஸு இந்த இமேஜஸ்லாம் போடுங்க, இல்லை உங்கள் உங்கள் பிஸ்னஸை பற்றியான இமேஜஸ்லாம் நீங்கள் வந்து போடலாம் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடின்னு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு கன்டினியூ பண்ணுறேன். கன்டினியூ பண்ணால் உங்களோட டேஷ்போர்டு, இது டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் உங்களோட டேஷ்போர்டு. ஓகேங்களா,
ஃபுல்லாக காட்டுறேன். இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இதில் பெண்டிங் வெரிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா. நான் முன்னாடி அந்த போஸ்ட் கார்டு நான் பண்ணியிருந்தேன்ல, அந்த போஸ்ட் பண்ணியிருந்தேன்ல, அந்த இது வந்து எனபிள் பண்ணியிருந்தேன்ல, அந்த போஸ்ட் கார்டு வந்த பிறகு இந்த இதில் வந்து போயிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பெண்டிங் வெரிஃபிகேஷன் இருக்கும், போஸ்ட் கார்டு வந்த பிறகு இது எனேபிள் ஆகும். எனேபிள் ஆனோடனே நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் வெரிஃபை பண்ணாதான் உங்களுக்கு வந்து லைவ் ஆகும். அதுவும் 12 to 15 days ஆகும் உங்களுக்கு அந்த போஸ்ட் கார்டு வந்து உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு. ஓகேங்களா? இந்த பக்கத்தில் உங்களுக்கு காட்டும் எத்தனை பர்சன்டேஜ் இது முடிஞ்சிருக்குன்னு நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டியூட்டோரியலாக எடுக்கிறதுனால ரொம்ப நான் இது பண்ணி காட்டல, ஜஸ்ட் உங்களுக்கு மேலோட்டமாக தான் நான் சொல்கிறேன். இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட்டில் ஆன பிறகு நீங்கள் கூகுள் ஆட்ஸ் இதுலேருந்தே ரன் பண்ணிக்கலாம். இது ஃபியூச்சரில் இதை பற்றி ஒரு வீடியோஸும் நான் போடுறேன் கண்டிப்பாக. இப்போ இந்த மெனுஸ்லாம் பார்க்கலாம். இப்போ மெனுஸ்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து போஸ்ட்டு. போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம இது நம்மளோட பிஸ்னஸ் அப்டேஷன் தான், வேறு எதுவும் இல்லை. நம்ம பிஸ்னஸை பற்றின அப்டேஷன், ஏதோ ஆஃபர்ஸ் போடணும்னா ஆஃபர்ஸ் இது பண்ணிக்கலாம் நீங்கள். இல்லை வந்து வேற நீங்கள் வந்து அதுக்கான ரிலேட்டட் அப்டேட்டோ, இல்லை COVID-19 அப்டேட், இப்போ இது இது லாக்ல இருக்குது, இல்லை இது இவ்வளோ நேரம் ஒர்க் ஆகுன்ற ஒரு அப்டேட்டோ அது மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை ஒரு மேண்டேட்ரியாக எல்லாரையும் கொடுக்க சொல்கிறாங்க, அதனால் வந்து நீங்கள் இது பண்ணி பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பர்சனல் இன்ஃபோ. இன்ஃபோவில் தான் எல்லா ஆப்ஷனும் இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் எப்போ வேணாலும் நேமை கூட நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே இருக்குது பாருங்கள், லைக் அட்ரஸ்ஸு, அப்புறம் ஆட் ஹவர்ஸு, ஆட் ஃபோன் நம்பர், ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கங்க, வெப்சைட்டு. வெப்சைட் பார்த்தீங்கன்னா இப்போ அதை நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு, எப்படி அந்த வெப்சைட் அந்தது ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு. அது ரெடி ஆனதுமே இதில் வந்துடும். இல்லை உங்களுக்கு யூஆர்எல் இருந்துச்சுன்னா இதில் போயிட்டு உங்களோட யூஆர்எல் இருந்துச்சுன்னா நீ உங்கள் யூஆர்எல் போட்டுங்க. அப்படி வெப்சைட் இல்லைன்னா இது எப்படி இதுக்கான வெப்சைட்டை வந்து நான் வர வைக்கிறதுங்கிறத பார்த்துறேன். ஏன்னா இதில் நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்க கொடுக்க அந்த வெப்சைட்டில் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாருக்குமே இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. உங்களோட டேட்டு, ஓப்பனிங் டேட்டு, டிஸ்கிரிப்ஷனு, உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வாங்க. ஹோட்டல்ஸ் வந்து அது மெனூஸு இதெல்லாம் இது பண்ணிக்கிங்க, ஃபுட்டு ஆர்டரிங்க, எல்லா ஆப்ஷன்ஸும் எக்ஸ்ட்ராவாக வரும். ஹோட்டல்ஸுக்குன்றப்ப எக்ஸ்ட்ராவாக ஒரு மெனூஸ் ஆட் பண்ணுற மாதிரி வரும். அப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணுற மாதிரி வரும். அப்புறம் ரிவ்யூஸு, ரிவ்யூஸ் வந்து இப்போ தேவைப்படாது. இப்போ போக போக உங்களோட நீங்கள் இது வந்து லைவ் ஆன பிறகு இந்த லிங்கை வந்து உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்கள்ட்ட வந்து ரிவ்யூ போட சொல்லலாம், அவங்களோட ஃபுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது என்னங்கிறத ரிவ்யூ போட சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து மெசேஜு, மெசேஜ் ஆப்ஷன் தேவையில்லை. உங்களுக்கு ஃபோட்டோஸு இது இருக்குது பார்த்தீங்களா, நான் சொன்னல முன்னாடி அந்த ஃபோட்டோஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபைன்றிருக்கு. இந்த இந்த அதாவது இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வந்து இது பண்ணி வச்சிடலாம் முன்னாடியே. நீங்கள் வந்து வெரிஃபை ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். லோகோ ஆட் பண்ணுங்க, கவர் ஃபோட்டோ என்ன நல்ல ஃபோட்டோவை ஆட் பண்ணிங்க, கவர் ஃபோட்டோ கூட நீங்கள் வந்து உங்களோட உங்கள் ஆஃபீஸோ இல்லை உங்கள் ரெஸ்டாரண்ட் வச்ச ரெஸ்டாரண்ட்டோ இல்லை நீங்கள் ஒரு சலூன் ஷாப் வச்சுருக்கீங்களா, அந்த சலூன் ஷாப்போ எது எனி ஷாப் உங்களோட ஷாப்போ இல்லை ஆஃபீஸோ அதோட ஃப்ரண்ட் எலிவேஷன் நீங்கள் போட்டுக்கங்க. மற்ற ஃபோட்டோஸ் வேணாலும் போட்டுக்கங்க, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஃபோட்டோ எதனால போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் போகலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து புக்கிங்ஸு. இதுவும் அந்த எனபிள் அதாவது வெரிஃபிகேஷன் முடிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து எனபிள் ஆகும். நெக்ஸ்ட் வெப்சைட்டு நான் சொல்லிட்டே இருந்தேன்ல, உங்களுக்கு வந்து ஃப்ரீ வெப்சைட்டே இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால, இதில் வந்து நீங்கள் இது எந்த காஸ்ட்டும் கிடையாது, இட்ஸ் அ டோட்டலி ஃப்ரீ வெப்சைட்டு. ஆனால் உங்களுக்கு வந்து யூஆர்எல்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டாட் பிஸ்னஸ் சைட்டுன்ற மாதிரி வரும், டாட் காம்லாம் வராது. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குங்கிறத காமிச்சிடறேன். இப்போ கார்த்திக் ஃபாஸ்ட் ஃபுட் டாட் காம்ங்கிறத இந்த மாதிரி இப்போ தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் வந்து நார்மல் வெப்சைட்டு வெப்சைட்டில் உள்ள மாதிரி யூஆர்எல்ல வந்து நீங்கள் இந்த மாதிரி வர உங்களோட ஓன் டொமைனாக அதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 860 rupees வந்து இப்போ இயருக்கு நீங்கள் கூகுளுக்கு நீங்கள் இதை பே பண்ணிங்கன்னா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இதில் வரும். அப்படி இல்லைன்னா இது முடிச்சுட்டு நான் என்ன யூஆர்எல் வருதுன்னு நான் காட்டுறேன். டாட் பிஸ்னஸ் இந்த இருக்க அந்த நேம் அப்படியே வந்துடும், டாட் பிஸ்னஸ் சைட்னு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தீம்ஸ் போகிறேன். தீம்ஸ் என்னால் செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள், நிறையா தீம்ஸ் இருக்கும், மாடல் தீம்ஸு. நான் வந்து இதை செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா?
சால்வ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு எனக்கு ஏன் எம்டியாக இருக்குது அப்படின்னா, நான் இந்த ஃபோட்டோஸும் ஆட் பண்ணல. நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் ஆட் பண்ணிவிட்டு வெப்சைட்டில் கை வச்சிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை நீங்கள் வந்து வெப்சைட்டை முடிச்சுட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து சேவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. இதெல்லாம் கூட நீங்கள் மாற்றலாம், கவர் ஃபோட்டோஸ்லாம் கூட நல்லதாக ரெடி பண்ணி போடலாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது நீங்கள் கேன்வாங்கிற ஒரு ஆன்லைன் டூல் இருக்கு, அந்த ஆன்லைன் டூல்லே நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கேன்வாவை பற்றினா வீடியோ போட போகிறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் நிறைய டூல்ஸு நிறையா இது கற்றுருவேன். முக்கியமாக சாதாரணமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க, ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்படி ஆன்லைனில் கொண்டு போவதுன்னு தெரியாமல் இருக்கவங்க, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் கற்றுக்கலாம். உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா டெவலப் பண்ணணும் இந்த காலத்தில், அதுவும் இந்தமாதிரி டெக்னாலஜி வேர்ல்டில் நீங்கள் உங்கள் இதை நம்ம ஈவன் நீங்கள் சென்னைக்குள்ளே நீங்கள் டெவலப் பண்ணணுன்னாலும் உங்களுக்கு வந்து யூ நீடாக சப்போர்ட் ஃப்ரம் டெக்னாலஜி இஸ் ஆன்லைனில் போனால் தான் உங்களுக்கு வேலைக்கு ஆகும், அது பார்த்துக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸு இதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸை ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளெல்லாம் வர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு செட்டிங்கில் போயிட்டு எந்த செட்டிங்ஸ்லாம் பார்த்தா எல்லாம் நார்மல் செட்டிங்காக தான் இருக்கும், வேறு எதுவும் இல்லை. இங்கிலீஷு லாங்குவேஜ் செட்டிங் எல்லாமே இருக்கும், ஓகேங்களா? அவ்வளோதான். இது போட்டு நான் என்ன பண்ணுறேன், இது ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்துறேன், பப்ளிஷ் ஆகிடும். அது அவ்வளோதாங்க, அவ்வளோதான் ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா யூசர்ஸுங்கிறது எதுக்குன்னா போயிட்டு இப்போ வந்து இது வந்து என்னோடய இமெயில் ஐடி இதில் இருக்குது. இப்போ வந்து ஏதாவது வேறு யாராவது இப்போ உங்கள் ஒரு ப்ராப்பர் ரெஸ்டாரண்ட் ஒன்று ஆரம்பிங்க, இல்லை ஒரு ஆஃபீஸாக ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆளை வேலைக்கு போட்டிருக்கீங்க, அவங்கள வந்து இதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கற்றுக் கொடுத்துட்டு அவங்கள வந்து இதை மெயின்டைன் பண்ண வைக்கலாம். ஸோ அவங்கள வந்து ஒரு யூசராக போட்டு அவங்கள ரோல் அசைன் பண்ணலாம், மேனேஜரா இல்லை எப்படிங்கிறது. நீங்கள் ஓனராக இருப்பீங்க, அவங்கள வந்து மேனேஜராக இல்லை சைட் மேனேஜராக இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் தான் பண்ணுறீங்க, இது நீங்கள் மட்டும் தான் பண்ண போகிறீங்கன்னா இது தேவையில்லை, நோ ப்ராப்ளம், ஓகேவா? அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோ போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூஆர்எல்ல உங்களால் ஃபைன் பண்ண முடியும். ஒரே நிமிஷம், பப்ளிஷ் ஆகலை, ஒரே நிமிஷம் இருங்க. அப்படி பப்ளிஷ் ஆகலைன்னா இங்கே வந்து பப்ளிஷ் பண்ணிட்டீங்கனாலே போதும், பப்ளிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் இன்ஃபோ போங்க, இன்ஃபோ போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆட் ஆகாமே இருக்குது, ஆட் ஆகும் அது கண்டிப்பாக. செக் பண்ணிக்கங்க, எஸ் இல்லை செக் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க கொடுக்க கரெக்டான டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டான்னு செக் பண்ணிக்கங்க. நீங்கள் மற்றதில் டீட்டெயில்ஸ் கொடுக்க கொடுக்க இங்கே வந்துடும், மற்ற ஆப்ஷன்ஸில் நீங்கள் கொடுக்க கொடுக்க தான் வரும். அந்த போஸ்ட்டில் போயிட்டு, அதாவது எப்படின்னா போஸ்ட் போட்டிங்கன்னா வந்துடும், இல்லை ஃபோட்டோஸில் போயிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதில் வரும். அப்படி இல்லை இந்தமாரி கிளிக் பண்ணிவிட்டு கூட லைக் இந்த ஃபோட்டோஸ் மாற்றணும் அப்படின்னு நினச்சி இதை கிளிக் பண்ணிங்கனாலே லைக் இப்படி வந்து பார்த்தீங்களா, அப்படியே உங்கள் சிஸ்டம்லேருந்து சிஸ்டமில் அந்த இமேஜை வச்சுட்டு அவங்க கம்ப்யூட்டர்லேருந்து உங்கள் இமேஜை வந்து இது பண்ணிக்கலாம், நீங்கள் இது பண்ணிக்கலாம், பப்ளிஷ் பண்ணுறேன். யா நவ் இது வந்து இதாகிடுச்சு உங்களுக்கு, ஓகேவா? இந்த மாதிரி தாங்க வரும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் வரும். கார்த்திக் ஃபாஸ்ட் ஃபுட்டு டாட்டு பிஸ்னஸ் டாட்டு சைட்டு, அதாவது கார்த்திக் ஃபாஸ்ட் ஃபுட் டாட் பிஸ்னஸ் டாட் சைட் இப்படி தான் வரும், அது பார்த்துக்குங்க. அப்படி இல்லை எனக்கு கார்த்திக் ஃபாஸ்ட் ஃபுட்டு டாட் காம்னு எனக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா சைட்டில் இதுலேயே வந்து பை டொமைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இங்கே இல்லைனாலும் இங்கே இருக்கும், இதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம், ஓகேவா? இந்த சைட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான், டக்குன்னு ரெடி ஆகிடும்.
ரெடி ஆகி அது வந்து இன்டெக்ஸ் ஆகிடும் லைவ்ல வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இன்ஃபோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்ல இது நோட் ஆயிருக்கும். அப்படி நோட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் இதில் போயிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். Fast food dot business dot site. அந்த நீங்கள் பார்த்தது பப்ளிஷ் பண்ண மாதிரியும் அந்த யூஆர்எல் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது இந்த மாதிரி வந்துடும் அப்படியே நீங்கள் போட்டு உள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை அவள் தான் இதோட லிஸ்டிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. என்ன இது வந்து எப்போ இது லைவ் ஆகும் அப்படின்னா உங்களோட வெரிஃபிகேஷன் முடியணும், வெரிஃபிகேஷன் கோடு உங்களுக்கு ரீச் ஆகணும். ரீச் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வரும், வெரிஃபைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இதில் வந்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா போனீங்கன்னா வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட்டு இது வந்து லிஸ்டிங் வந்து இதாகிடும். இந்த லிஸ்டிங் வந்து ஃபிசிக்கலாக எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன் ஒரே நிமிஷம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நேம் அடிங்களே, ஏதாவது பிஸ்னஸ் நேம் அடிச்சுட்டு இப்போ வந்து சரவணா ஸ்டோர்ஸ் நடிக்கிறான் வந்துச்சு பாத்தீங்களா. சரவணா ஸ்டோர்ஸ் ஏன் இது வருது அப்படின்னா இந்த நாலேஜ் பேஜ்ல இதுக்கு பேர் தான் நாலேஜ் பேஜ்னு சொல்லுவாங்க, இதுதான் சர்ச் ரிசல்ட்ஸ். இதுல வந்து ஏன் இந்த மாதிரி வருது அப்படி இந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது சரவணா ஸ்டோருங்கிறது ஒரு பிராண்ட் வாங்கிட்டாங்க. ஸோ சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நேராக இப்போ நம்ம வந்து சர்ச் பண்ணோம்னா இந்த அட்ரஸை கரெக்டாக பார்க்கறதுக்கு கூட சர்ச் பண்ணுவோம். ஓகே, போரூரில் எங்கே இருக்குன்னு பார்க்குறதுக்காக நல்லா சர்ச் பண்ணுவாங்க சில பேர். இப்போ வந்து நம்மளோட இதில் கரெக்டாக அந்த அந்த லிஸ்டிங்கை கரெக்டாக கீவேர்ட்லாம் போட்டு நம்ம கரெக்டாக அந்த லிஸ்டிங்கை கரெக்டாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம நியரஸ்ட் ஏரியாலேருந்து எப்படி ஆகுங்கிறது அதையும் நான் காட்டுறேன் எப்படி அது லிஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு. ஆனால் லிஸ்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கார்த்திக் ரெஸ்டாரண்ட் போட்டு இந்த மாதிரி தான் ஆகும். இந்த மாதிரி இமேஜ் வரும், மேப் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்மோஸ்ட்டு. இந்த மாதிரி அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, எல்லா ஆப்ஷன்ஸும் இதிலே வந்துடும் பார்த்தீங்கன்னா. ஓகேவா, இப்போ உங்களுக்கு வந்து ரிவ்யூ போட்டிருந்தாங்க, ரிவ்யூ வரும், அத்தனை ரிவ்யூஸும் வருது பார்த்தீங்களா. ஸோ பெஸ்ட்டு வந்து நீங்கள் பெட்டர் நீங்கள் வந்து ஒன்ஸ் லிஸ்ட்டு வந்து லைவ் ஆன பிறகு ரிவ்யூ பண்ணிவிடுங்க. ரிவ்யூ பண்ணுறதாங்கிறது அதாவது ரிவ்யூங்கிறது வந்து நீங்கள் போடக்கூடாது, உங்களோட கஸ்டமர்ஸ்கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து ரிவ்யூஸ் வாங்குங்க. ஓகேங்களா, இப்போ நான் காட்டுறேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் இன் சென்னைன்னு போடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் வரும் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா. இல்லைன்னா பிரியாணி ரெஸ்டாரண்ட்ஸ் சென்னைன்னு போடுறேன், நியர் மீன் போடுறேன்னு வைங்களேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு ரிசல்ட்டு. லைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிசல்ட் காட்ட ஆரம்பிக்கும். இதெல்லாம் எனக்கு எங்கள் ஏரியாவுக்கு, நான் போரூர் பக்கத்தில் இருக்கோம் ஏரியா. ஸோ எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் எனக்கு பக்கத்தில் எதெல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து எடுத்து காட்ட ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நீங்கள் லிஸ்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, நீங்கள் லிஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ரிவ்யூஸ்லாம் உங்கள் கஸ்டமர்ஸ்கிட்ட வாங்கி இதை போட்டிருந்தீங்கன்னா உங்கள் இது ரேங்க் ஆன பிறகு உங்களோட இதையும் வந்து இந்த ஃபஸ்ட்டு மூணு ரிசல்ட்டுக்குள்ளே வந்து நிற்கும். ஓகேங்களா, அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் பண்ணியாகணும். அவள் தான் நீங்கள் பண்ணவில்லை ஒன்றும் இல்லை, கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுங்க. கரெக்டாக உங்களோட இது லைவ் ஆன பிறகு ரிவ்யூஸ் வாங்க உங்கள் கஸ்டமர்ஸ்கிட்ட. ரிவ்யூஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.